இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு மூன்று விதமான அணுகுமுறையை பின்பற்றுவதால் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரிகளில் கடந்த காலங்களில் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வந்தன. இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. செவிலியர் படிப்புகளுக்கான விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் வரும் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிஎஸ்சி நர்சிங் மாணவர் சேர்க்கைக்கு மூன்று விதமாக அணுகுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவியர் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதேவேளையில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி சுயநிதி இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் மதர் தெரேசா பட்ட மேற்படிப்பு மையத்தில் உள்ள பிஎஸ்சி சுயநிதி ஒதுக்கீட்டு இடங்கள், என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களுக்கு யுஜி நீட் மதிப்பெண் அடிப்படையிலான சேர்க்கை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி தனியார் செவிலியர் கல்லூரி நிர்வாக இடங்களுக்கு தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தி சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. ஒரே படிப்பிற்கு இப்படி மூன்று விதமாக மாணவர் சேர்க்கை அணுகுமுறை கடைபிடிக்கப்படுவதால் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.